அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பேர் கௌதம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தமிழ் டெக் லான்சர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் எனேபிள் பண்ணக்கூடிய நான் இம்பார்ட்டண்ட்டான செட்டிங்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுசாக வந்து பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கிடச்சிரும். வாங்க இன்றைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஸோ முதல் செட்டிங் நீங்கள் வந்து இன்றைக்கே வந்து டேர்ன் ஆன் பண்ணக்கூடிய செட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் வந்து ஆட்ஸ் வந்து நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு வெப்சைட்லேருந்து வர்றதா இருக்கட்டும் இது வந்து பிடிக்காது. இந்த ஆட்ஸ்லாம் எப்படி வந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் மூலமா கூகுள் உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் ட்ராக் பண்ணி அது ரிலேட்டடான ஆட்ஸ் வந்து போடுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் பார்ப்பீங்க, அதே வந்து நீங்கள் ஃபேஸ்புக் போவீங்க அந்த ப்ராடக்ட் இருக்கும், இல்லை வேறு ஏதாவது வெப்சைட் போனீங்க அந்த ப்ராடக்ட் இருக்கும். இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் நீங்கள் பண்ணுறதெல்லாம் வந்து ட்ராக் பண்ணுறாங்க. இந்த பர்டிகுலர் செட்டிங்கை எப்படி நீங்கள் டேர்ன் ஆஃப் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். உங்களுடைய ஃபோனோட செட்டிங்ஸ் வந்து போயிருங்க. செட்டிங்ஸ் போனோடனே கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக எல்லா ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இந்த ஆட்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஆப்ட் அவுட் எனேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த பர்டிகுலர் ஆப்ஷன் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிருங்க. இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணுறது மூலயமா நீங்கள் பண்ணுற ஆன்லைன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கூகுள் வந்து ட்ராக் பண்ணாமல் நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரௌசிங் வந்து கொஞ்சம் சேஃபாக வந்து வச்சுக்கலாம். அதே மாதிரி ஆட்ஸ் எந்த விதமான ஒரு இர்ரிலவெண்ட்டான ஆட்ஸ் வந்து உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாது, அதே மாதிரி ரிலவெண்ட்டான ஆட்ஸும் உங்களை வந்து நிறைய வந்து டிஸ்டர்ப் பண்ணாது, கொஞ்சம் வந்து சேஃபாக இருக்கலாம் அப்படின்றது சொல்லலாம். ஸோ இரண்டாவது செட்டிங் என்ன வந்து மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருடைய ஸ்மார்ட் ஃபோனில் சம்டைம்ஸ் வந்து ஸ்டோரேஜ் வந்து பத்தாமல் போகலாம், ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதுக்கு இன்னொரு வழி வந்து இருக்குது. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணாமல் டேரெக்டாக உங்கள் ஃபோனை இன்ஸ்டால் பண்ணாமல் நீங்கள் வந்து அதை வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். அது எப்படி அப்படின்றத பார்ப்போம். ஸோ உங்களுடைய ப்ளே ஸ்டோர் வந்து போயிடுங்க. ப்ளே ஸ்டோர் வந்து போயிட்டிங்கன்னா சைடில் ஒரு 3 lines உள்ள ஒரு பட்டன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் நம்மளோட ஆப்ஷன் இருக்கும். அந்த செட்டிங்ஸை வந்து கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே இன்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷனையும் நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து டவுன்லோட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து வந்துடும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் இல்லை இன்ஸ்டால் அப்படின்னு இருக்கும். அதுக்கு பதிலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறது மூலமா நீங்கள் டேரெக்டாக அந்த ஆப் வந்து உங்கள் ஃபோனுக்கு டவுன்லோட் பண்ணாமல் அது எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் ஆன்லைனாகவே யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த ஒரு ஆப்ஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். மூன்றாவது முக்கியமான செட்டிங் அப்படின்னு என்ன அப்படின்னு நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எல்லாருக்குமே ப்ரைவசி ரொம்பவே முக்கியம். நம்ம ஒரு பப்ளிக் பிளேஸில் இருப்போம், ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, இம்பார்ட்டண்ட்டான நோட்டிஃபிகேஷன் வருது, அதை அடுத்தவங்க வந்து பார்த்துடக்கூடாது அப்படின்னா இதுக்கும் ஒரு ஆப்ஷன் வந்துருக்கு. அதாவது ஏதோ ஒரு மெசேஜ் வருதுன்னா அதில் வந்து கண்டென்ட்ஸை மட்டும் நீங்கள் வந்து ஹைட் பண்ணலாம். நோட்டிஃபிகேஷன் வருது தெரியும், பட் அதில் இருக்க கண்டென்ட்ஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்றது தெரியாது. நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி தான் வந்து பார்க்கணும். இது வந்து பப்ளிக் பிளேஸில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இதுக்கு உங்கள் ஃபோனுடைய செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்து போங்க. உள்ளே போனீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் வந்து போனீங்கன்னா ஆன் லாக் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 3-dot button வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஹைட் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் இல்லை கண்டென்ட் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பட் அதில் இருக்க கண்டென்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியாது. ஸோ இதனால் பப்ளிக் பிளேசஸில் உங்கள் மெசேஜ் யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது நோட்டிஃபிகேஷனாக வரக்கூடிய மெசேஜ் யாரும் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷனை கண்டிப்பாக வந்து எனேபிள் பண்ணி வைங்க. கடைசியாக பார்க்க போகிற நாலாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிபோர்டில் இருக்க நம்பர்ஸ் மற்றும் ஆல்ஃபபெட்ஸ். நிறைய பேர் ஜிபோர்ட் கீபோர்டு தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்போம் நம்மளுடைய ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோனில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸும் உங்களுக்கு ஆல்ஃபபெட்டும் சேர்ந்து வந்து ஒரே நம்பரில் ஒரே பட்டன்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை எப்படி நம்ம தனித்தனியாக பிரிக்கலாம், இரண்டுமே சைமல்டேனியஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். உங்களுடைய ஜிபோர்டுக்கு வந்து போயிடுங்க, அதாவது ஏதாவது ஒரு சாட்டுக்குள்ளே போயிட்டு ஜிபோர்டுக்குள்ளே போயிடுங்க. பார்த்தீங்கன்னா அங்கே ஜி அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஜியை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-dot button இருக்கும். அந்த 3-dot button கிளிக் பண்ணிட்டீங்க பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த செட்டிங்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்பர் டு ரோ எனேபிள் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிடுங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ஃபபெட்ஸ் கீழே வந்துடும், அதுக்கு மேலே நம்பர்ஸும் உங்களுக்கு வந்து சைமல்டேனியஸாக வந்துடும். இதன் மூலயமா நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸையும் ஆல்ஃபபெட்ஸையும் சைமல்டேனியஸாக உங்களை வந்து மெசேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த 4 options ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 4 options நீங்கள் எதெல்லாம் வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்றத வந்து கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் வந்து எதை வந்து எனேபிள் பண்ணுவீங்க அப்படின்றதையும் இங்கே வந்து போல் கொடுக்குறேன், அதை மட்டும் ஓட் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி வித்தியாசமான முடியாது அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.